அளவற்ற அருளாலும் நிகரற்ற அன்புடையும் ஆகிய எல்லாம் உள்ள இறைவனை வேண்டி வணங்கி தமிழகம் மற்றும் எங்கும் வாழும் என் இனிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளுக்கு எங்களுடைய அன்பான சலாத்தினை முன்வைத்துக் கொண்டு உங்கள் அனைவரையும் தீனுடைய நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என்றும் போல் இன்றும் நம் தீனுடைய நிகழ்ச்சியில தாங்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் சிறப்பான முறையில் பதிலளிக்க நம்மிடையே வந்துள்ள ஜமாத் பேரியக்கத்தின் தலைவர் புனித பயணம் மாத இதழ் ஆசிரியர் ஹைருல் பரியா மகளிர் அரபிக் கல்லூரி முதல்வர் மதிப்புக்குரிய மௌலானா மௌலி அல் ஹாஜ் அல் ஹாஃபில் அஃலல் உலமா ஷேக் அப்துல்லா ஜமாலி எம்ஏ அவர்கள் அவர்களுக்கும் நம்முடைய சலாத்தினை முன்வைத்துக் கொண்டு நிகழ்ச்சிக்கு வரவேற்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வஅலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ். தினந்தோறும் தீனுடைய நிகழ்ச்சியில் நேயர்கள் தங்களுக்கு கேட்கக்கூடிய அனைத்து கேள்விகளுக்கும் விளக்கங்களை மிக சிறப்பான முறையில் கொடுத்துருக்கீங்க அல்ஹம்துலில்லாஹ். அதை தொடர்ந்து பல நேர் காத்துட்டு இருக்காங்க. முதல் நேர் யாருங்க நினைக்கிறாங்க அவங்க கேள்வி என்னன்றதை பார்க்கலாம். ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். வஅலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. யாரங்க பேசுறீங்கம்மா? உங்களோட பேர்? சித்திரா, கொல்லாபுரம். சொல்லுங்க. திருமறை 28:56 நபியே, நீங்கள் நாடியவர்களுக்கெல்லாம் நேர்வழிப்படுத்த முடியாது என்று அல்லாஹ் கூறினார். இதன் காரணம் என்ன? இதனால் நாம் பெறும் படிக்கும் படிப்பினை என்ன? உங்களுடைய கேள்வி, அல்லாஹு தஆலா ஒரு வசனத்துல நபி அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்கிறான், இன்னக லா தஹ்தி மன் அஹபப்த, நீங்கள் நபி அவர்களே, நீங்கள் யாரை விரும்புகிறீர்களோ அவர்களை நேர்வழி காட்ட முடியாது என்று அல்லாஹு தஆலா சொல்லியிருக்கிறான். இந்த வசனத்தின் மூலம் நாம் பெறுகின்ற படிப்பினை என்ன அப்படிங்கறதுதான் உங்களுடைய கேள்வி. நாம் பெறுகின்ற படிப்பினை இதான் தௌஹீத் அப்படிங்கிறது, ஏகத்துவம் அப்படிங்கிறோம்ல, அது இதுதான். எதுவானாலும் இறைவன் தான் செய்கிறான் என்கின்ற அடிப்படை என்பதுதான் ஒவ்வொரு இஸ்லாமியர்கிட்டும் இருக்கணும். அது நேர்வழி காட்டுறதா இருந்தாலும், அதே போல ஒரு மனிதன் வழிகட்டு போறதா இருந்தாலும் கூட, எல்லாம் இறைவனுடைய நாட்டு பிரகாரம் தான் நடக்கிறது, மனிதருடைய விருப்பப்படி அல்ல அப்படிங்கிறது தான் இதன் மூலம் நாம் புரிந்து கொள்கிறோம். இன்னொன்னு, இந்த லா தகுதி அப்படிங்கிறதுக்கு நேர்வழி காட்ட முடியாது அப்படிங்கிற அர்த்தம் கூட பொருத்தமானதல்ல. அப்படித்தான் எழுதி வச்சிருப்பாங்க, நபி அவர்களே, நீங்கள் யாரை நேசிக்கிறீர்களோ யாரை பிரியப்படுகிறீர்களோ அவர்களை உங்களால் நேர்வழி காட்ட முடியாது என்றுதான் மொழிபெயர்த்திருப்பாங்க. ஆனா அந்த மொழிபெயர்ப்பு அவ்வளவு பொருத்தமானதல்ல. இதற்கு இமாம்கள் விளக்கம் தருகிறார்கள் கிதாபுல. வழிகாட்டுது அப்படிங்கிறது ரெண்டு வகை இருக்குது. வழி காட்டுறது ஒண்ணு, எந்த இடத்துக்கு போய் சேரமோ அந்த இடத்துக்கு சேர்த்து விடுவதுங்கிறது ஒண்ணு. இப்போ ஒரு ஆள் கேட்குறாரு, போஸ்ட் ஆஃபீஸ் எங்கே இருக்கு அப்படிங்கிறாரு, நீங்கள் இப்படியே போங்க, ரைட் சைடில் திரும்புங்க அப்படின்னு காட்டு, இது வழிகாட்டுதல். இந்த போஸ்ட் ஆஃபீஸ் எங்கே இருக்கு கேட்ட உடனே இவர் வழியெல்லாம் இங்கே போங்க அங்கே போகலாம் சொல்லலை, நேராக கையை பிடிச்சி இங்கே வாங்க அப்படின்ட்டு நேராக போஸ்ட் ஆஃபீஸ் கூட போய் இதுதான் போஸ்ட் ஆஃபீஸ்னு விட்டுடுறாரு. இப்போ இவர் வழிகாட்டார், நேராக கொண்டு போய் சேர்த்தே விட்டுறாரு. வழிகாட்டுதல் ஒன்று, அந்த மைய இடத்திற்கு கொண்டு போய் சேர்த்தல் ஒன்று. இங்கே லா தகுதி என்பதற்கு வழிகாட்டு முடியாதுன்னு அர்த்தம் வைக்காம உங்களால் நேர்வழியின் பக்கம் சேர்த்து வைக்க முடியாது. ஏன்னா நேர்வழியின் பக்கம் சேர்த்து வைப்பதுங்கிறது இறைவனுடைய கையில் தான் இருக்கிறது, அவனுடைய அதிகாரம். இந்த உலகத்தில் இறைவனை தவிர வேறு யாருக்கும் கிடையாது. ஆனால் நபி அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேர்வழி காட்ட முடியும். இதை குர்ஆனிலே கூட இறைவன் இன்னொரு இடத்துல சொல்லி காட்டுகிறான், இன்னக்க லத்தஹதி இலா சிராத்தி முஸ்தகீம், நபி அவர்களே, நேரிய வழியின் பக்கம் நீங்கள் நேர்வழி காட்டுவீர்கள் என்றும் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அப்போ நம்ம வந்து நேர்வழி காட்ட முடியாதுன்னு அர்த்தம் என்று வைங்க, இப்போ நேர்வழி காட்டுவீர்கள்னு ஒரு வசனம் இருக்குதா, தகுதின்றே இருக்குதே, அப்போ இங்கே வந்து நேர்வழி காட்டுவீர்கள் அங்கே வந்து நேர்வழி காட்ட மாட்டீர்கள்ன்றாக்க அது பொறுத்த. இப்போ நேர்வழி காட்டுவீர்கள், ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதுதான் சத்தியம் அது அசத்தியம் அப்படிங்கிறது, இது உண்மை அது பொய்மை என்று நேர்வழி காட்டத்தான நபி அவர்களே இங்கே வந்தாங்க. அதனால நேர்வழி காட்ட முடியும், இதை நாம சொல்லல, அல்லாஹு தஆலா இன்னொரு வசனத்துல சொல்லி காட்டுகிறான். அதனால நீங்க சொல்லி தந்த வசனத்துல நேர்வழி காட்ட முடியாதுன்னு அர்த்தம் வைக்க வேணாம். அப்ப நபியோட வேலையே இல்லாம போயிடும். ஒரு நபி வந்ததே நேர்வழி காட்டுறதுக்கு தானே, அப்ப அதை காட்ட முடியாதுன்னு சொன்னாக்க ஒரு நபியினுடைய அந்த பணியே இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தான் வரும். ஏன்னா நேர்வழி காட்டுவார்கள், நேர்வழியின் பக்கம் சேர்த்து வைக்க முடியாது. அந்த அதிகாரம் அல்லாஹ் ஒருவரிடம்தான் இருக்கிறது. இந்த இடத்துல அப்படி ஒரு அர்த்தம் தான் வைக்க வேண்டும் என்று இமாம்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். சிறப்பா சொன்னீங்க. மற்றொரு நேயர், ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். அலைக்கும் அஸ்ஸலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். வஅலைக்கும் அஸ்ஸலாம். யாரங்க பேசுறீங்கம்மா? ஆஃபின், மதுரையில இருந்து பேசுறேன். சொல்லுங்க ஆஃபின். 786 போட்டு திரை போடுறாங்களே, அது போடலாமா போடக்கூடாதா, அது எந்த காரணத்துக்காக போடுறாங்கன்றது என்னோட முதல் கேள்வி. ஓகே,
உங்களுடைய கேள்வி இந்த 786 அப்படினு போடுறாங்க அது நீங்க இன்னொண்ணே சேர்த்துக்கிட்டீங்க அதாவது திரை போட்டு 786 போடுறாங்க அப்படினு நீங்க சேர்த்துக்கிட்டீங்க திரை போடுறது அப்படிங்கிறது சும்மா ஒரு இஸ்லாமிய அடையாள சின்னம்ங்கற அடிப்படையில் மக்களுக்கு மத்தியில இந்த திரை என்பது இஸ்லாமியர்களுடைய ஒரு அடையாள சின்னம் அப்படி பரவி இருக்கிறது ஆனா இஸ்லாத்துல திரை ஒண்ணு இஸ்லாத்தின் அடையாளம் அல்ல அது வேற விஷயம் ஆனா இந்த திரைக்கும் இஸ்லாமியர்களுக்கு மத்தியில ஒரு தொடர்பு இருக்கிறது இப்ப உதாரணத்துக்கு ஒவ்வொரு மாதத்துக்கும் இந்த திரை கணக்குக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது இப்ப ரமலான் மாதம் நம்ம நோன்பு வைக்கிறோம் திரையை பார்த்து தான் நோன்பு வைக்கிறோம் அதே போல திரையை பார்த்து தான் நோன்பு விட்டுட்டு பெருநாள் கொண்டாடுறோம் செவ்வாயில் அப்படி பார்க்கும்பொழுது பிறைக்கும் இஸ்லாமுடைய செயல்பாடுகளுக்கும் வணக்க வழிபாடுகளுக்கும் தொடர்பு இருக்கிறது ஒவ்வொரு மாதமும் இருக்கிறது இப்போ துல்ஹஜ் மாதம் எடுத்துக்கிட்டா பிறை 9 அரஃபாடைனால் நோன்பு வைப்பு சுன்னத்து அப்போ பிறை 1 பார்த்தா தான் பிறை 9 என்னங்கிற நமக்கு தெரியும் அப்போ துல்ஹஜ் பிறை 10 தான் ஹஜ் பெருநாள் கொண்டாடுறோம் பிறை 10 எப்போ தெரியும் பிறை 1 தெரிஞ்சாதான் அதனால பிறை பார்த்துங்கிறது இஸ்லாமியர்களோடு தொடர்பு உள்ளது முஹர்ரம் மாதம் ஆஷுராவுடைய நாள் வருகிறது 10வது நாள் அது 9வது நாள் தாசுஆவுடைய நாள் வருகிறது அந்த ரெண்டு நாள் நோன்பு வைப்பது சுன்னத்தாக்கப்பட்டிருக்கிறது முஹர்ரம் மாதம் பிறை 1ங்கிறதாதான் 9 10 என்னன்னு தெரிஞ்சு நம்ம நோன்பு வைக்க முடியும் இப்படி ஒவ்வொரு மாதமாக எடுத்துக்கொள்ளலாம் பராத் வருது ஷாபான் மாதத்துல பிறை 15 இப்ப அந்த அன்னைக்கு அந்த இரவு வந்து புனிதமான இரவு வணக்க வழிபாடுகளை ஈடுபடுறோம் பகல்ல நோன்பு வைக்கிறோம் நபியே நாம சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறை 15 எப்ப தெரியும் அந்த ஷாபான்ல பிறை 1 எதுன்னு தெரிஞ்சாதான் ஆக இந்த 12 மாதங்களிலும் பிறை எது அப்படிங்கறத இஸ்லாமியர் தெரிந்தாக வேண்டும் அவருடைய வணக்க வழிபாடு அடிப்படையில ஒவ்வொரு மாதத்துக்குமே தெரிந்தாக வேண்டும் காரணம் நபியே நாம சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்கல்ல ஒவ்வொரு மாதமும் 3 நாட்கள் பிறை 13 14 15 ஐயாமுல் பீல் அப்படினு சொல்வாங்க இந்த 3 நாட்களுக்கும் அந்த 3 நாட்களும் நோன்பு வைப்பது சுன்னத்து அந்த ஒவ்வொரு மாதமும் 3 நாட்களும் நோன்பு வைத்தால் வருடம் முழுவதும் நோன்பு வைத்த நன்மை பெறுகிறார் என்று நபியே நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்காங்க ஒவ்வொரு மாதமுமே சுன்னத் இருக்குது அப்ப 13 14 15 எப்ப தெரியும் பிறை 1னு தெரிஞ்சாதானே நம்ம 13 14 15 முடியும் அதனால முஸ்லிம்களுக்கு பிறைக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது அவருடைய வணக்க வழிபாட்டுல அதனால ஒரு அடையாளமாக மக்கள் போட்டு கொண்டிருக்கிறார்களே தவிர மார்க்கம் பிறை வந்து இஸ்லாத்தின் அடையாளம் அவனு மார்க்கம் சொல்லல மக்கள் அவர்களாகவே அப்படி போட்டுக் கொள்கிறார்கள் ஒவ்வொரு சமூகத்திற்கும் ஒரு அடையாளம் இருக்கிறது பிறை என்று போட்டால் இது முஸ்லிம்களுடைய அடையாளம் அப்படின்னு ஒரு அடையாளத்தில் போட்டுக் கொள்கிறார்கள் மார்க்கத்திற்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லைங்கிற புரிஞ்சு கொள்வோம் இது 786 போட்டு பெற போட்டான்னு சரிதான் சும்மா பெற போட்டான்னு சரிதான் அடுத்து 786 போடுறாங்க பொதுவா இது வந்து பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் இர்ரஹீம் என்று நான் சொல்லி இருக்கிறேன் என்பதனுடைய அடையாள குறியீடாக தான் அதை போடுறாங்க ஆனா நம்ம நினைச்சிடக்கூடாது நம்ம 786 போட்டாக்கா அது பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் இர்ரஹீம் என்பதற்கு பதிலாகத்தான் இருக்கிறது என்று நாம் கருதி விடக்கூடாது என்றைக்கும் 786 என்பது பிஸ்மில்லாவாக ஆகாது அது எப்படி ஆகும் பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் இர்ரஹீம்ல அரபி எழுத்துக்கள் உண்டு அல்லாஹ்வுடைய திருநாமங்களும் அவனுடைய பண்பு பெயர்களும் இருக்கிறது 786ல எண்கள் தானே இருக்குது அது எப்படி பிஸ்மில்லாவும் ஆனா மக்கள் வந்து அதை யூஸ் பண்றாங்க எதுக்குன்னு சொன்னா பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் இர்ரஹீம் என்று நான் சொல்லி இருக்கிறேன் என்பதுடன் அடையாளமாக சில கடிதங்கள்ல பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் இர்ரஹீம் என்று எழுதுவதற்கு பகரமாக 786 786 போடுவாங்க காரணம் என்ன நம்ம கடிதங்கள் எழுதுறோம் அந்த கடிதம் சம்பந்தப்பட்டு போய் சேரும் வாங்கி வைப்பாரு படிப்பாரு அது மரியாதா எடுத்து வைக்கக்கூடியவர்களும் இருக்கிறாங்க கிழித்து போடக்கூடியவர்களும் இருக்கிறாங்க சும்மா தூக்கி போடுறவங்களும் இருக்கிறாங்க அந்த வீட்டில் வந்து சின்ன பிள்ளைகள் வந்து சின்ன கடிக்கலாம் அதில் போயெல்லாம் கடிதம் கிடக்கும் சார் வீடுகள் நீங்கள் பார்க்கலாம் சின்ன பிள்ளை சின்ன கடித்திருக்கும் அங்கே போய் ஒரு கடிதம் கிடக்கும் அந்த கடிதத்தில் பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் எழுதியிருக்கும் பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் இர்ரஹீம் என்பது குர்ஆனில் ஒரு பகுதி ஒவ்வொரு சூராவுக்கு முன்னாலே பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் இர்ரஹீம் இருக்கிறது அது ஒரு வசனம் என்று இமாம்கள் சொல்கிறார்கள் சில இமாம்கள் அதே நேரத்தில் ஒரு வசனத்தின் பகுதியாகவும் வருகிறது இன்னஹு மின் சுலைமான் வ இன்னஹு பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பல்கிஸ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஒரு கடிதம் எழுதுறாங்க அதில் பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் என்று ஆரம்பித்து தான் எழுதுறாங்க அது அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான் இது ஒரு வசனத்தின் ஒரு பகுதி எப்படியோ பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் என்பது குர்ஆனிலே உள்ளடங்கியது அதற்குன்னு ஒரு மரியாதை வேண்டும் நாம் கடிதத்தில் எழுதினா கிழித்து போடப்படுகின்ற போது குப்பை தொட்டியில் போய் போவோம் குப்பை தொட்டியில வந்து அந்த தொட்டியில உள்ள போய் குப்பை கொண்டு போய் போடுவாங்க அங்க நஜீசுகள்லாம் இருக்கும் அப்புறம் வீடுகளில் கூட நஜீஸ் உள்ள இடங்களுக்கு கடிதங்களை போய் சேரும் குர்ஆன் வசனம் புனிதமானது அசுத்தம் உள்ள இடத்திற்கு போய் சேர்ந்தாக்கா அல்லாஹ்வுடைய வசனத்துக்கு ஒரு இழுக்கு ஏற்படுங்கிறதுனால கண்ணிய குறைவு ஏற்படும் அப்படிங்கிறதுனால தான் நம்மள சில பேர் பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் அதில் எழுதாம
வாயில முழிஞ்சிருவாங்க பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் வாயில சொல்லிக்கிட்டு கடிதத்தை எழுதுவாங்க. சம்பந்தப்பட்டவங்களுக்கு இது தெரிவிப்பதற்காக, ஏன்னா எடுத்த உடனேயே இன்னாருக்கு நம்ம எழுதணும் வைக்கிறேன், என்ன பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் எழுதணும்னு அவங்க நினைப்பாங்க. 7, 8, 6 போட்டுட்டாக்கா அவர் வழங்கிடுவாரு, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்லி இவர் எழுதியிருக்கிறார் அப்படி ஒரு அடையாளம். அவரும் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்லிக்கொண்டு அந்த கடிதத்தை படிப்பார். அப்ப அது ஒரு அடையாளம், நான் அது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்லியிருக்கிறேன் என்பதும் அதில் இருக்கிறது. நீங்கள் கடிதத்தை வாசிக்கும் பொழுதும் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்லிக்கொண்டு நீங்கள் வாசியுங்கள் என்கின்ற ஒரு அடையாள குறியீடாகத்தான் அதை பார்க்க வேண்டுமே தவிர, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பதற்கு பதிலாக அது இருக்கிறேன்னு நினைக்கக்கூடாது. ஒரு ஆள் ஒரு பொருளை எடுக்கிறாரு பிஸ்மில்லான்னு சொல்லணும், 7, 8, 6, 750 தூக்க முடியுமா? நம்ம ஒரு பொருளை சாப்பிட போறோம், பிஸ்மில்லான்னு சொல்லி தான் சாப்பிடுவோம். இந்த இடத்துல 756 சாப்பிட முடியுமா? அல்லது குடிக்கும் பொழுது தான் 756 சொல்லி குடிக்க முடியுமா? அது பிஸ்மில்லா ஆகாத, அப்ப அங்கெல்லாம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்லித்தான் ஆகணும். இந்த நடைமுறை, ஆனா இப்ப சில பேர் கேள்வி கேட்பாங்க, இப்ப நபிகள்நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடிதம் எழுதினார்கள், அந்த காலத்து மன்னர்களுக்கெல்லாம் இஸ்லாத்தின் பக்கம் அழைப்பு விடுத்து கடிதம் எழுதினார்கள், அதுல பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று எழுதிதான் கடிதத்தையும் எழுதினார்கள். ஆனா அதுல பிஸ்மில்லாஹ் எழுதப்பது பிரச்சனை இல்லை. காரணம் கேட்டா அரசர்களுக்கு எழுதப்படுகின்ற கடிதங்கள் பாதுகாத்து வைக்கப்படும். இன்னைக்கு கூட ஒரு நாட்டு அதிபர் இன்னொரு நாட்டுக்கு எழுதினாக்க, அப்ப அமெரிக்காவுடைய அதிபர் நம்ம இந்திய நாட்டினுடைய பிரதமருக்கு எழுதுறான்னு வச்சுக்கணும் கடிதம், அந்த கடிதம் படிச்சு தூக்கி போட மாட்டாங்க, அது பாதுகாக்கப்படும், காலமெல்லாம் பாதுகாக்கப்படும். அப்ப அரசர்களுக்கு மத்தியிலே பரிமாறப்படுகின்ற கடிதங்கள் உரிய மரியாதையோடு பாதுகாக்கப்படுங்கிறதுனால அப்படி எழுதப்பட்டது பிரச்சனை இல்லை. இப்ப நாம் கூட ஒரு கடிதம் எழுதுறோம், அதை மரியாதை வைப்பா நம்ம தெரிஞ்சாலும் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் எழுதலாம். அதே நேரத்துல எங்காத்துக்கு போட்டுருவாங்க, அசுத்த நேரத்துக்கு போகும், அப்ப அல்லாஹ்வுடைய வசனத்துக்கு ஒரு அவமரியாதை ஏற்படும் நம்ம பயந்தா அதை எழுதுறதை தவிர்த்துட்டு நம்ம வாயில சொல்லிக்கொள்ள வேண்டியதுதான் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சம்பந்தப்பட்டவருக்கு நான் சொல்லிக்கொண்டுதான் எழுதுகிறேங்கிற அடையாளமாக 7, 8, 6 அப்படிங்கிறதாக போட்டு தருகிறார்கள் அப்படிங்கறத நம்ம அறிந்து கொள்வோம். சிறப்பா தான் சொன்னீங்க, தொடர்ந்து பேசும் இன்ஷால்லாஹ் தொடர்ந்து பேசும். மேலே ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பின் காத்திருங்கள். ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பின் தீனுடைய நிகழ்ச்சி தொடர்கிறது. மற்றும் நேர், ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். அலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. யாருங்க பேசுறீங்க சார்? நான் ஸ்ரீலங்கால இருந்து நாசியா. ஸ்ரீலங்கால இருந்து நாசியா? சரி சொல்லுங்க சார். ஆலமுல் அருவாக்கு முந்தின நிலை ஒன்றைக்கு ஆலமுல் அம்மா, அதை கொஞ்சம் விளக்கிங்களா சார்? எப்படி ஆலமுல் அருவாக்கு முன்னின நிலை ஆலமுல் அமா ஆண்டு ஒன்றைக்கு தானே, அதை கொஞ்சம் விளக்குங்களா சார்? ஆலமுல் அருவாக அப்படின்ற ஒண்ணு இருக்குது, அதுக்கு முன்னால உள்ளது ஆலமுல் அமா, அதை விளக்குங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறீங்க. ஆலமுல் அருவாகுங்கிறது நமக்கு தெரியும், அல்லாஹு தஆலா மனித ரூஹுகளை எல்லாம் படைத்து ஒரு உலகத்துல வைத்திருந்தான் ஆலமுல் அருவாக. இப்போ இந்த உலகம்ங்கிறது நாமெல்லாம் இந்த உலகத்தில் மனித உருவத்தில் வெளிவந்திருக்கிறோம், ஆனால் இந்த உலக இந்த மண்ணுலகத்து வருவதற்கு முன்னாலேயே அல்லாஹு தாலா நம்முடைய ஆத்மாக்களை எல்லாம் படைத்து விட்டான். நம்முடைய ஆத்மாக்கள் இருந்த அந்த உலகத்திற்கு தான் ஆலமுல் அருவா, ரூஹுகளின் உலகம் என்று அதுக்கு சொல்கிறது. இதில் அல்லாஹு தாலா செய்து கொண்ட ஒப்பந்த பற்றியெல்லாம் சொல்லி காட்டுகிறான். நம்முடைய நம்மளை பார்த்து அல்லாஹு தாலா அந்த உலகத்தில் கேட்டான், அலஸ்து பிரபிக்கும், நான் உங்கள் இறைவன் இல்லையா? நம்ம எல்லாம் சேர்ந்து சொன்னோம், பலா எல்லாம் சேர்ந்து, ஆமா இறைவனே நீ தான் எங்களுடைய ரப்பு இறைவன் என்று சொன்னோம். இது அல்லாஹ் குர்ஆன்லேயே சொல்லி காட்டுகிறான். ஆனால் அப்படி செய்து கொடுத்த ஒப்பந்தம் நமக்கு நினைவில்லை, அதுவே ஒரு விஷயம். ஆனால் அவ்வாறு நடந்தது என்று அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். அதே போல நபியல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சிறப்பை வெளிப்படுத்துவதற்காக நபிமார்களுடைய ரூஹெல்லாம் அழைத்து வைத்துக் கொண்டு ஒரு ஒப்பந்தம் செய்தான், அதே அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். வைத அஹதல்லாஹு மீசாக்கன் நபியின் லமா ஆத்தைத்துக்கும் மின் கிதாபின் வஹிக்மத்தின், அல்லாஹு தஆலா ஒரு ஒப்பந்தம் செஞ்சான் நபிமார்கள்ட்ட. எப்படின்னு கேட்டால், நான் உங்களுக்கு வேதத்தையும் ஞானத்தையும் தந்திருக்கிறேன், சும்மா ஜாக்கும் ரசூலும் முசத்தியகுல்லிமா மாக்கும், உங்களை ஒரு இறைத்தேதர் உங்கள்கிட்ட வருவாரு, அப்படி வந்தாக்கா லத்துமினுன் நபிஹி வலத்தன் சுருன்னஹு, அவர்களை நீங்க ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவர்களுக்கு உதவியும் செய்ய வேண்டும் என்ற ஒப்பந்தம் செஞ்சுட்டு அல்லாஹ் கேட்கிறான், கால அகரத்தும் வாகதத்தும் அலா தாலிக்கு மிஸ்ரி, நான் செய்து கொண்ட இந்த ஒப்பந்தத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டு விட்டீர்களா அப்படின்னு. அப்ப அவங்க எல்லாம் சொன்னாங்க, அக்கரன்னா இறைவனே நாங்கள் ஏற்றுக்கொண்டோங்கிறாங்க. பிறகு அல்லாஹ் சொல்றான், நீங்க எல்லாம் சாட்சியா இருங்க, நானும் சாட்சியாளனா இருக்கிறேன் என்று அல்லாஹ் தஆலா அந்த வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். இதுவெல்லாம் ஆலமுல் அருள் நடந்த விவரங்கள். இப்ப நபிமார்களுடைய அருவாகளை ரூஹுகளை அழைத்து வைத்துக் கொண்டு நபிநாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சிறப்பை பேசிய நிகழ்வு குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல் அல்லாஹ்
நம்மை எல்லாம் அழைத்து வைத்துக் கொண்டு நம்முடைய ரூஹரை அழைத்து வைத்துக் கொண்டு நான் உங்களுடைய ரப்பு இல்லையா என்று கேட்ட அந்த நிகழ்வை பற்றியும் அல்லாஹ் குர்ஆன் சொல்லி காட்டுகிறான். இப்போ உங்களுடைய கேள்வி என்னன்னு கே, இது நமக்கு தெரியுது, இந்த ஆலமுல் அருவாக தெரியுது. அதுக்கு முன்னால ஆலமுல் அமா அப்படின்னு ஒன்று இருக்குது, அதை பற்றி விளக்கன்னு கேட்குறீங்க. அமா என்றாலே ஒன்றும் இல்லாததுக்கு தாங்க சொல்றது. இப்போ ஒன்றும் இல்லாதது எப்படி விளக்க முடியும்? அப்போ நம்மளால கண்டுபிடிக்கவே முடியாதுங்கிறது தான். அல்லாஹு தஆலா இந்த முதன் முதலாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒளியைத்தான் படைத்தான். அதான் நம்ம வந்து ஹக்கீகத்தே முஹம்மதியா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு நூறு முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபியே நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பேரொளி தான் அல்லாஹ்வால் முதல் முதலாக படைக்கப்பட்டது. இதை ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு நபியே நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட கேட்கும்போது அவங்க சொல்லி காட்டாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹு தஆலா முதல் முதலாக எதை நபியே நாம் ஸல்லல்லாஹு பதில் சொன்னாங்க, யா ஜாபிர், ஜாபிர் அவர்களே, அவ்வளவு மாகலக்கல்லாஹு நூறு நபிக்க, அல்லாஹு தாலா முதன் முதலா படைத்தது உங்கள் நபியினுடைய பேரொழியை. நபியே நாம் ஸல்லல்லாஹு பதில் சொல்லிட்டாங்க. சரி, இந்த முதல்மா படைக்கப்பட்டது ஸல்லல்லாஹுடைய ஒளி அப்படின்னு சொல்றோம்ல, ஹக்கீகத்து முஹம்மதியான்னு சொல்லுவாங்கல்ல, அதற்கு முன்பு இருந்தது தான் ஆலமுல் அமாங்கிறது. எதுவுமே இல்லை, அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு எதுவுமே இல்லைங்கிறது, அதான் அமாங்கிறது. அல்லாஹ் இப்ப வந்து சல்லதாசம் ஒளிய படைத்தது, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எவ்வளவோ பொருட்கள்லாம் இருக்குது இல்ல, பிரபஞ்சங்கள், கோள்கள் எல்லாமே இருக்குது, எல்லாம் பிறகு படைக்கப்பட்டதுதான். சூரியன், சந்திரன், அதே போல வியாழன், வெள்ளி, இதெல்லாம் கோளங்கள்லாம் இருக்குது, பூமி இருக்குது, பூமியில இருக்கக்கூடிய மக்கள்கள், நட்சத்திரங்கள் எவ்வளவோ இருக்குல்ல, சொர்க்கம், நரகம் எல்லாம் எல்லாத்தையும் படைச்சுதானே வச்சிருக்கிறான். மலக்குமார்கள், ஜின்கள் எல்லாம் எல்லாம் படைச்சுதான் இருக்கிறான். அப்ப அல்லாஹ்வுடைய படைப்புங்கிறது பிரம்மாண்டமானது, அதை நம்ம கற்பனை கூட பண்ண முடியாது. இந்த படைப்புகள்லாம் வருவதற்கு முன்பு எல்லாம் எந்த படைப்பையும் படைக்கவில்லை, அதற்கு முன்பு இறைவன் அவனாகவே இருந்தான் அப்படிங்கிற அந்த கட்டம் தான் ஆழமுல் அமா. அத ஒன்றுமில்லாத உலகம் தான் பேரு. ஆழமுண்டா அர்த்தம், அம்மாண்டா ஒண்ணுமில்லன்ற அர்த்தம், நூறுண்டா வெளிச்சம், அம்மாண்டாக்க குருடுன்னு அர்த்தம், ஒண்ணுமே இல்ல, இருட்டா இருந்துச்சு அப்படிங்கிறது தான் அம்மா அப்படிங்கிறது. அவன் மட்டுமே இருந்தான், அவன் அவனாக இருந்தான், அவனுடைய படைப்புகள் எதுவுமே இல்லை, இதுதான் அமா அப்படிங்கிறது. ஒண்ணுமே இல்லாத அதே நிலையை போய் விளக்குங்கிறது முடியாத ஒண்ணு, அது இறைவன் ஒருவன் இருந்ததுதான்ங்கிறது. அப்ப இறைவன் அவனாக இருந்தான், எதுவுமே இல்லாம அவன் அவனாக இருந்தான் அந்த கட்டம் தான். இதை யாராலும் விளக்க முடியாது, அல்லாஹு தஆலா அவங்களுக்கு தான் தெரியாது. சிறப்பா சொன்னீங்க. மற்ற ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஹலோ ஹலோ. ஓகே சார், காலர் வராங்க, காலர் கட்டை கட்டாகி போயிட்டாங்க நினைக்கிறேன். இப்போ ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். வாலைக்கும் அஸ்ஸலாம். யார் இங்க பேசுறீங்க? திருநெல்வேலி பேசுறேன் சார். நாங்க திருநெல்வேலியில இருந்து பேசுறீங்க. சரி, உங்களோட பேர் வந்து ஷேர் மார்க்கெட்ல வர இந்த வருமானம் அலால வருமானமா? வருமானமா? ஷேர் மார்க்கெட், அதாவது பங்கு சந்தை, இதன் மூலம் கிடைக்கிற வருமானம் மார்க்கெட்ல ஹலாலா அல்லது ஹராமா அப்படிங்கறது தான் உங்களுடைய கேள்வி. இப்ப ஷேர் மார்க்கெட்ல போய் சேர்றாங்கல்ல, இவங்க சேருகின்ற அந்த வியாபாரம் என்ன வியாபாரமும் உங்களுக்கு தெரிந்தாகணுங்க. ஏன்னா ஒரு ஒரு பொதுவாகவே பணம் போடலாம், எந்த வியாபாரமாக இருந்தாலும் சரி. ஒரு நண்பர் இருக்கிறாரு, அவர் பணம் தேவைப்படுது, இப்போ அவன் பணத்தை கொடுக்கலாம், பணத்தை கொடுத்து அவர் வியாபாரம் பண்ணுறாரு, நாம் கொடுத்த பணத்திற்கு நமக்கு லாபத்தினா பங்கு தருவார். நம்ம வந்து ஸ்லீப்பிங் பார்ட்னராக நம்ம இருப்போம், அதான் நம்ம வேலை செய்ய மாட்டோம், பணம் கொடுத்ததோ நம்ம வேலை முடிஞ்சு. ஆனால் அவர் வந்து ஒர்க்கிங் பார்ட்னராக இருப்பார். அது சில பேர் அவங்களும் பணம் போட்டிருப்பாங்க, அது தகுந்தவாறு எடுப்பாங்க. அது சென்று சில பேர் அவங்க வேலை மட்டும்தான் செய்வாங்க, பணம் போட்டிருக்க மாட்டாங்க. அப்படிங்கும்போது ஒர்க்கிங் பார்ட்னராக அவர் இருப்பார். இப்போ இது சார், நம்ம பணம் போட்டு செய்யத்தானே செய்கிறோம், கூட தானே செய்யுது. ஆனால் என்ன, நம்ம யாருக்கு பணம் கொடுக்குறோமோ அந்த வியாபாரம் என்ன வியாபாரம் நமக்கு தெரிந்தாகணும். அப்போ ஹலாலான வியாபாரமா அல்லது ஹராமான வியாபாரம் நமக்கு தெரிந்தாகணும்ல.
அதன் அடிப்படையில் நம்ம தெரிஞ்சாகணும். அடுத்ததாக இன்னொரு விஷயம் கேட்டாக்கா, அவர் வந்து ஹலாலான ரீதியிலேயே அந்த வியாபாரத்தையும் நடத்தணும். இது ரொம்ப முக்கியமான ஒன்று. இன்னொன்று, அந்த லாபம் நஷ்டம் ரெண்டிலும் பங்கெடுக்கணும். அது ரொம்ப முக்கியமானது. நான் வந்து லாபத்தில் பங்கெடுக்கிறேன், நஷ்டத்துக்கு நான் பொறுப்பல்ல அப்படின்னு சொன்னால் அது வியாபாரம் இல்லை, அது வட்டி ஆகிவிடும். லாபத்தை மட்டும் வாங்குவார், நஷ்டம் பங்கெடுக்கணும், அது வட்டி. இவர் பணத்தை கொடுத்துரும், லாபமாக இருந்தாலும் நஷ்டமாக இருந்தாலும் அதில் எனக்கு பங்கு உண்டுன்னு சொன்னால் வியாபாரம். இதே போல தான் இந்த ஷேர் மார்க்கெட்டு பங்குச்சந்தையில் இவங்க போய் இப்போ சேர்றதுங்கிறது. ஆனால் பணம் கொடுக்கறதே தான் தெரியும், அந்த பணத்தை எந்த வியாபாரத்தில் போடுறாங்க, என்ன நடக்குது ஒன்றுமே தெரியாதுன்னு சொன்னால் அது கூடாதுங்க. ஏன்னா அந்த கம்பெனியில் போய் இவங்க கொடுக்குறாங்கல்ல, அந்த கம்பெனிக்காரவங்க ஹலாலான வியாபாரம் பண்ணலாம், ஹராமான வியாபாரம் பண்ணலாம்ல. இவங்க கொடுத்த பணத்தை எதில் போகிறான்னு இவர் தெரியும். அதனால் என் பணம் இந்த வியாபாரத்திலாம் முதலீடு செய்யப்படுகிறது அப்படி அவருக்கு தெரியணும். அது ஒன்றாவது. ரெண்டாவது, லாப நஷ்டம் பங்கேற்பது. இப்போ அந்த கம்பெனி நல்ல லாபத்தில் போய்கிட்டே இருக்கு, இவருக்கு லாபம் வந்துக்கிட்டே இருக்கும், பிரச்சனை இல்லை. திடீர்னு லாஸ் ஆயிடுச்சு, அந்த கம்பெனிங்க நஷ்டமாக இருந்துச்சுன்னா நஷ்டத்தையும் ஒரு பங்கெடுக்கணும். அதில் நான் பொறுப்பேற்க மாட்டேன்டாலும் அப்போ கூடாது, அப்போ வட்டி மாதிரி தான், லாபம் மட்டும் வாங்கிடுவேன், நஷ்டம் பங்கெடுக்க மாட்டேன்னு சொன்னால் அதுவும் வட்டி ஆகிவிடும். அதனால் முக்கியமாக ரெண்டு இது, நாம் எந்த இதில் பங்கு சேர்றோமோ அந்த பணம் எந்த வியாபாரத்தில் ஈடுபடுத்தப்படுகிறது, ஹலாலான வியாபாரம் என்பதை நீங்கள் உறுதி செய்து கொள்ளுங்கள். அது இல்லைன்னு சொன்னால் சேராதிங்க. ரெண்டாவது பாயிண்ட், லாப நஷ்டம் ரெண்டிலும் நான் பங்கெடுப்பேன் அப்படிங்கிற முடிவுக்கு வாங்க. அப்படி இருந்தால் உங்களுக்கு கூடும், இல்லைனாலும் கூடாது. சிறப்பா சொன்னீங்க சார். மற்றொன்னே, ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ, வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். பரகாத்துஹு. யாரங்க இந்த பேசுறீங்க? காயில் பட்டணத்துல இருந்து மரியம் பேசுறேன். சொல்லுங்க, உங்களுக்கு கேள்வி வேணுமா? அதாவது, நம்ம இஸ்லாத்துல வந்து பெண்களின் வருமானத்தை ஆதரிக்கிறதுன்னு வந்து, அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனைவியில் மட்டும் நபிகள் நாயகம் மரணத்திற்கு பிறகு மற்றவர்கள் மணக்கக்கூடாது என்று அவர்கள் மறுமண உரிமையை ஆதரிக்கவில்லையே, அதற்கு காரணம் கூறவும். உங்களுடைய கேள்வி, பொதுவாக ஒரு பெண்மணி அவருடைய கணவரை இறந்துட்டாங்க, அவர் ஒஃபாத் ஆகிட்டாரு. இந்த பெண் வந்து இதா இருப்பாங்க, 4 மாதங்கள் 10 நாட்கள் இதா இருக்கணும். அதற்கு பிறகு இந்த பெண்ணை யார் திருமணம் செய்து கொள்ள கூடுமோ அவர் திருமணம் செய்து கொள்ளலாம். ஏன்னா ஒருவருக்கு வந்து மனைவியாக இருக்கும் பொழுது தான் இன்னொருவரை திருமணம் சொல்ல முடியாது. அல்லாஹ் குர்ஆன் சொல்லும் பொழுது, வல் முஹசனாத்து மினன் நிசா, கணவன் உள்ள பெண்கள் திருமணம் செய்ய விலக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லிட்டான். கணவன் இல்லைன்னு வரும்பொழுது, அதான் வஃபாத்தாயோ அல்ல தலா கொடுத்தோ ஏதோ ஒரு வகையில், ஆனால் இத்தாவுடைய காலம் முடியணும். இத்தாவுடைய இருக்கும் பொழுது திருமணம் செய்து கொள்ள முடியாது. இத்தாவுடைய கால திருமணம் செய்து கொண்டால் அந்த திருமணம் திருமணமே அல்ல, செல்லவே செய்யாது அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம். அப்போ இத்தாவும் முடிஞ்சு போச்சு, இப்போ இந்த பெண்ணு திருமணம் செய்து கொள்ளலாம், மார்க்கம் அனுமதிக்கிற நபர்களை அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சது தான். இதை வச்சு தான் நீங்கள் இன்னொரு கேள்வியை கொண்டு வரீங்க. மற்ற பெண்களுக்கெல்லாம் இது கூடும் தானே இருக்குது. அப்போ நபி அல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மறைவுக்கு பிறகு அவருடைய துணைவியரை யாரும் திருமணம் செய்யக்கூடாது என்ற அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறானே, அது ஏன் மற்ற பெண்களுக்கு உள்ள சட்டம் இவர்களுக்கு இல்லையே, காரணம் என்ன என்பதுதான் உங்களுடைய கேள்வி. இது அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டத்தான் செய்கிறான். ஒமா கானலக்கும் அன் துஉது ரசூலல்லாஹி வலா அன் தன்குஹு அஸ்வாஜஹு மின் பஅதிஹி அபதா. அல்லாஹ் குர்ஆன் சொல்லி காட்டான், இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோவினை செய்வதற்கு உங்கள் யாருக்கும் அனுமதி இல்லை. அதே போல நபி அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய துணைவியரை அவர்களுக்கு பிறகு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மறைவுக்கு பிறகு உங்களில் யாரும் எக்காலமும் திருமணம் செய்து கொள்ளக்கூடாது என்று சொல்லிட்டான். அபதன்னு போட்டுட்டான், யாரும் திருமணம் செய்து கொள்ளக்கூடாது, எக்காலமும் கூடாது. அப்போ இந்த சட்டம் இருக்குது, ஏன் காரணம் என்ன அப்படிங்கிறது தான். அல்லாஹ் இன்னொரு இடத்துல வஸ்வாஜுஹு உம்மஹாத்துஹும்னு சொல்கிறான் அல்லாஹு தஆலா. எப்படின்னா நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய துணைவிமார்கள் மூமின்களுக்கு தாய்மார்களாக இருக்கிறார்கள் அப்படின்னு அல்லாஹு தஆலா குர்ஆன் சொல்லிட்டான். நபியினுடைய துணைவிமார்கள் மூமின்களின் தாய்மார்கள், அது அந்த அந்தஸ்தில் அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். அதனால இவர்கள் தாயோட அந்தஸ்தில் இருக்கிறதுனால, ஆனால் உறவு அடிப்படையில் அல்ல, குடும்பியல் அடிப்படையில் அல்ல, அந்தஸ்தில் படித்தரங்கள் மேன்மைகள் சிறப்புகள் அடிப்படையில் தான் உங்களுடைய தாயோட இடத்துல இருக்கிறாங்கன்னு அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். சரி, இப்போ நம்ம ஒரு பிரச்சனை வருவோம். இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய துணைவிமார்களை மற்றவர்கள் யாரும் தெரிஞ்சு சொல்லக்கூடாது, நல்லா சட்டம் போடுறானே, என்ன காரணம்ங்கிறது தான். இதுக்கு முக்கியமான ஒரு காரணத்தை நம்ம சொல்லலாம். நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறைந்திருக்கிறார்கள் தவிர ஹயாத்துடன் தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள்.
அதன் அடிப்படையில இப்போ ஒரு ஆள் ஹயாத்தா இருக்கிறான்னு வச்சுக்கிறேங்க, அவருடைய துணைவியை வேற யாரும் துணிந்து கொள்ளலாமா? முடியாதானே. அதே போலதான் நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய துணைவியர்களை யாரும் திரும்ப சொல்லக்கூடாது. ஸல்லல்லாஹு மறந்து விட்டாலும் சரிதான், காரணம் அவர்கள் ஹயாத்துடன் தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற அடிப்படையில. இது இந்த விஷயத்துல மட்டுமல்ல, பல விஷயங்களை பார்க்கலாம். பொதுவாக ஒரு ஆள் இறந்துட்டாரு, அவருடைய சொத்துக்கள்லாம் அவருடைய வாரிசுதாரர்கள் தான் எடுத்துக்கொள்வாங்க. இது மற்றவங்களுக்கு உள்ள சட்டம், ஆனால் நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த சட்டம் கிடையாது. அவங்க என்ன சொல்கிறோன்னு சொன்னாக்கா, ஒமா தரக்கனாகு சதக்காங்கிறாங்க, லா நூரசு, நமக்கு யாரும் வாரிசுகள் கிடையாது. ஒமா தரக்கனாகு சதக்கா, நாம் எதை விட்டு சொல்கிறோமோ அது முஸ்லிம்களுடைய பொது உடைமை சொத்தாகும். இது புகாரில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்போ இங்கேயும் பாருங்கள், நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் மற்றவங்களுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. ஒருவர் இறந்து போனால் அவருடைய சொத்துக்கள் அவருடைய வாரிசுதாரர்கள் உண்டு, இது மற்றவங்களுக்கு. ஆனால் நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறைந்தாலும் கூட அவருடைய சொத்துக்கள் முஸ்லிம்களுடைய பொது உடைமை சொத்து தானே தவிர அவங்களுடைய வாரிசுதாரர்களுக்கு கிடையாது. காரணம் என்ன? நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹயாத்துன்னு இருப்பவர்கள். ஒரு ஆள் இறந்தா தானே இந்த சட்டம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹயாத்தா தானே இருக்கிறாங்க. அப்போ அவர் மறைந்திருக்க, நம்முடைய பார்வை விட்டு மறைந்திருக்கிறார்கள். இன்னைக்கும் நம்முடைய ரசூல் யாருன்னு கேட்டால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் சொல்லுவோம். முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுடைய தூதராக, இறை தூதராக இருக்கிறார்கள் அப்படிதான் சொல்லுவோம். இருந்தார்கள் என்பது மட்டுமல்ல, இப்பொழுதும் அவர்கள் தான் இறை தூதராக இருக்கிறார்கள். காமத்து நாள் வரைக்கும் வரப்போகிற மக்களுக்கும் அவர்கள் தான் இறை தூதராக இருக்க போகிறார்கள். பாடுவிட்டு மறைந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நமக்கு மத்தியில் கூட தொடர்பு இன்னும் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. நம்ம வந்து சலாம் சொல்லுவோம், அது அவர்களுக்கு எடுத்து காட்டப்படுகிறது. சலவாத்து சொல்லுவோம், அதுவும் அவர்களுக்கு எடுத்து காட்டப்படுகிறது. நம்முடைய செயல்பாடுகள் எல்லாம் நபி நாம் சல்லதாசன் அவர்களுக்கு எடுத்து காட்டப்படுது. அது சல்லதாசன் அவங்களே சொல்கிறாங்க, உங்களுடைய நடவடிக்கைகள் எனக்கு எடுத்து காட்டப்படும். நல்லதாக இருந்தால் இறைவனை புகழ்கிறேன், தீயதாக இருந்தால் உங்களுக்காக பாவமன்னிப்பு தேடுகிறேன் என்றெல்லாம் நபி நாம் சல்லதாசன் சொல்லி தந்திருக்கிறாங்க. அப்போ மறைந்திருக்கிறார்களே தவிர அவர்களுக்கும் நமக்கும் மத்தியக்கூடிய தொடர்பு இருந்து கொண்டு தான் இருக்கிறது. ஒருவேளை அவர்கள் ஹயாத்துடன் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறதுனால தான், ஒருவர் ஹயாத்துடன் இருந்தால் அவருடைய துணைவியை யாரும் தெரிவு செல்லக்கூடாது என்கின்ற அடிப்படையில் நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய துணைவிமார்களை வேறு யாரும் திருமணம் செல்லக்கூடாது. இந்த சட்டம் நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டும் இருக்கக்கூடிய பிரத்யேகமான சட்டம்ங்கிறதும் புரிந்து கொள்ளணும். ஏன்னா இப்போ வந்து ஹயாத்துன்னு இருக்கிறான்னு சொல்லிங்களே, இப்போ வலிமார்களும் ஹயாத்தாக தானே இருக்கிறாங்க. அப்போ வலிமார்களுடைய துணைமார்களுக்கும் இந்த சட்டம் வருமா அப்படின்ட்டு நம்ம கேட்க முடியாது. காரணம் என்ன கேட்டால், வலிமார்களை ஏற்றுக்கொள்வது நம்பிக்கை கொள்வதுங்கிறது இஸ்லாத்தில் ஈமானில் உள்ளதல்ல. ஆனால் நபியையே நபி என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும், அப்போ தான் இஸ்லாம்கிற வட்டத்துக்குள்ளே வர முடியும். அதனால் இந்த நபிக்கு உண்டான சட்டமே தவிர இது வலிமார்களுக்கு இந்த சட்டம் இல்லை. ஆனால் வலிமார்களும் அது தான் இருக்கிறார்கள் என்பது வேறு விஷயம். இது அல்லாஹு தஆலா நபி அவர்களுக்கு மட்டுமே தனித்துவம் மிக்கதா அமைத்து இருக்கிறான் என்பதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சிறப்பான விளக்கம் சார். ஆக இன்றைக்கு நம் தீனுடைய நிகழ்ச்சியில் நேயர்கள் தங்களுக்கு அனைத்து கேள்விகளுக்கும் சிறப்பான முறையில் விளக்கத்தை கொடுத்தீங்க சார். அல்ஹம்துலில்லா. மீண்டும் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நாடினா நாளைக்கு இதே நேரம் தீனுடைய நிகழ்ச்சியில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. சரி நேர்லே, இப்ப நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பதிவு வந்துட்டோம். மீண்டும் உங்கள் அனைவரையும் இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு இதே நேரம் தீனுடைய நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம். அதுவரை காத்திருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. Oh.